ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு மேனுஃபேக்சரரும் நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்டும் ஒரு கண்ணு அப்படின்னமோ, இதுக்கேற்ற மாதிரி இதிலிருந்து நம்மளோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு தேவையானது அதுக்கான பொருள் நிர்ணய விலை தான் முக்கியம். இந்த விலையை எப்படி வேணாலும் யார் வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு அழகாக அதுக்குரிய அர்த்தத்தை கொடுத்து அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி அதில் என்னெல்லாம் இருக்குது, அது எந்த மாதிரி எல்லாம் அவங்க பயன்பாட்டில் கொண்டு வராங்க, அதுவும் குறிப்பாக எக்ஸ்போர்ட்டில் எப்படி கொண்டு வராங்க, அது என்ன மாதிரி இன்கோ டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்தது. அந்த தெளிவை தாண்டி அதை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமான முறையில் ஒரு ஃபார்முலா ஒரு மேக்ஸ் மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் கொடுத்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஃபார்முலாவோடு நிற்கலை, அந்த ஃபார்முலா பயன்படுத்தும் போது ஏற்படுற சிக்கலை எப்படி இன்னும் எளிமையாக சுலபமாக அதை தீக்கலான்றதுக்கு ஷார்ட்கட். எப்பயுமே எல்லாருமே மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுப்பாங்க. எதுக்காக அந்த ஷார்ட்கட் அப்படின்னா, போட்ட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வர்ற ஆன்சரை நம்மளே நம்ம சரிபார்த்துக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு கணக்கை வந்து ஒரு விலை நிர்ணயத்தில் கொண்டு வந்து அதை நம்ம எப்படி நம்மளோட தொழிலில் இன்னும் வருமானத்தை பெருக்கிறதுக்கு, நம்மளோட லாபத்தை பெருக்கிறதுக்கு சுலபமான முறையில் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்தது வந்து மிக்க நன்றி சார். இந்த ஃபார்முலாவோட நிற்கிதா? இல்லை. அந்த ஃபார்முலாவில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருது, அதில் இருக்கிற ஒரு பகுதியும் என்னென்ன, அது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, யார்கிட்டருந்து அதுக்கான விலை நிர்ணயத்தை வாங்க முடியும், அதிலிருந்து நம்ம எப்படி அதில் சின்ன சின்ன லாபங்களை எப்படி வைக்க முடியும், அந்த லாபத்தையும் தெளிவாக விளக்கமாக ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ஒரு பெரிய நன்றி. இதோட இந்த ஃபார்முலாவை நிறுத்தலை, இங்கேயும் நம்ம முடிக்கலை, அந்த விலை நிர்ணயம் முடியலை. அதிலிருந்து அந்த ஃபார்முலாவை நிறைய உதாரணங்களோட, பல வகையான உதாரணங்கள், அது ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சு அந்த கணக்கை உள்வாங்கி நம்ம பழக்கப்படுத்தும் போது தான் அது வந்து புரிய வரும், அது எந்த அளவுக்கு அது எளிமையாக இருக்குது அப்படின்றது. இந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்தது மட்டும் பார்த்தாது, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸில் நிறைய விஷயங்கள் உள்ளே வருது. அந்த வழிமுறைகளையும் விளக்கத்தையும் ஒரு ஒரு ரூல்ஸாக மாற்றி மாற்றி அதை ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இடத்துல கணக்கில் நிறைய இடம் வந்து டெசிமல் வந்து தேவையில்லைன்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஒரு ஹோல் நம்பர்ஸ், ஒரு முழு பொருள் விலை நிர்ணயம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி டெசிமல், அதாவது கணக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா 10வது இடம், 100வது இடம், 1000வது இடம் அப்படின்வாங்க. அந்த அது ஃபஸ்ட் டெசிமல், செகண்ட் டெசிமல், தேர்ட் டெசிமல். இதில் தேர்ட் டெசிமலில் இருக்கிற இடம் எவ்வளோ இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, ஒரு கரன்சியை வெளிநாட்டு கரன்சியிலிருந்து நம்மளோட உள்நாட்டு கொண்டு வரும்போது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குது, அதில் இருக்கிற சிக்கல்கள் நமக்கு தெளிவாக இருந்தது. இதனால் ஒரு ஆர்டர் வந்து கைவிட்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதையும் உங்களோட உதாரணங்களையும் எடுத்து எங்களுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிச்சது சார். இந்த இடத்துல இந்த ரூல்ஸை தாண்டி இந்த ரூல்ஸை எப்படி நம்மளோட ரியல் லைஃப்பில் இருக்கிற ப்ரைசிங் ஃபேக்டர்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு பல உதாரணங்களை கொடுத்தீங்க, அதுக்கான விளக்கங்களை கொடுத்தீங்க. அந்த விளக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. அந்த இது வந்து இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைசிங் ஃபேக்டர்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. எங்கேருந்து நம்ம வந்து அந்த விலையை வாங்கிறது, எப்படி வாங்கிறது, அது நம்ம எப்படி நம்ம பொருளோட இணைச்சு ஒரே ஒரு விலையாக சொல்கிறது அப்படின்றது இருக்குது. இதில் குறிப்பாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் விலையை வாங்கிக்கலாம், அதில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கவனத்தை சிதற இடம் எது அப்படின்னா பேங்கிங். பேங்கிங்கில் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, கரன்சி கன்வர்ஷன்ஸ்க்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் வருது, அங்கே எப்படியெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது.
அதுக்கு ப்ராக்டிஸும் அவசியம், அதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் நான் உணர்கிறேன். இது தெரியாமல் எந்த ஒரு இடத்துலையும் விலை நிர்ணயம் பண்ணலாம், நம்மளோட லாபம் வந்து முதல்ல குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் தொடரும்போது நம்ம அதை நஷ்டத்தையே ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்த ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடமா நான் கருதுறேன் சார். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீ ஃப்ரைட், அதாவது ஒரு கப்பலில் ஏற்றி ஒரு பொருளை அனுப்புறதுக்கு உள்ள விலை நிர்ணயம். இந்த விலை நிர்ணயம் எப்பயுமே வந்து டாலரில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நான் இன்னும் அனுபவிக்கலை, ஆனால் என் செவி வழியில் கேட்ட விஷயங்கள். இந்த டாலரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும், நம்மளோட உள்நாட்டு கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்ணும்போது இருக்கிற சிக்கல்களை எளிமையான முறையில் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு உதாரணத்தோடு எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது வந்து எல்லாருக்குமே அது வாய்ப்பாக நான் நினைக்கல, ஆனால் எனக்கு கிடைச்சது, அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கணக்கில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய கஷ்டமான ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, ஒன்லி 3 ஃபார்முலாஸ், ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபார்முலாஸ். 1 ஃபார் அடிஷன்ஸ், கூட்டல் பெருக்கல் வகுத்தல், இங்கே கழித்தலை கூட நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, வெறும் 3 ஃபங்க்ஷனில் நம்ம செம்ம போடுறோம். இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு விஷயம். இதை வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் பயன்படுத்துகிற எளிமையான முறையில் எங்களுக்கு ஃபார்முலா கொடுத்தீங்க, ஷார்ட்கட் கொடுத்தீங்க, இதையும் தாண்டி எப்படி அந்த விலை நிர்ணயத்தை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சொல்ல முடியும், போட முடியும், அதில் தப்பு வராமல் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்களுக்கு பல கணக்குகளை போட்டு எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐம் ஸோ ஹாப்பி ஆஃப் இட். இதை வார்த்தையால் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், என் வாழ்க்கையே வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாமல் தடுமாறுறேன் நான். எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா, அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.